எது புத்தியுள்ள ஆராதனை, எது ஜீவபலி, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்துவது, உங்களுடைய வஸ்திரங்கள், உங்களுடைய உடைகள், நடைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்கள். இஸ்லாம் மூடுவதற்காய் போராடுகிறது. கடந்த காலத்தில் ஹிஜாப் அணியக்கூடாதுங்கிற சட்டம் போட்ட போது அநேக கல்லூரி மாணவிகள் நாங்கள் எங்கள் சரீரத்தை மூடிக்கொண்டு வருவோம் என்று போராடுகிறார்கள். அரசாங்கம் அதற்கு தடை விதிக்கிறது. போய் அவன் பள்ளிக்கூடமே வேண்டாம். கர்நாடகாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் எக்ஸாம் எழுதல. ஏன்னா ஜிகா போடாம நான் வரமாட்டேன், வெளியே மூடிக்கொண்டுதான் வருவேன். அனுமதிப்பாயா? இல்லை, அனுமதிக்க மாட்டோம். அப்படியானால் உன் கல்வி தேவையில்லை என்று தூக்கிறிந்தார்கள். மூடுவதற்காய் போராடுகிறார்கள். கிறிஸ்தவம் திறக்கிறதுக்காக போராடுகிறது, திறப்பதற்காய் போராடுகிறது. சபையில போதகர் எச்சரிக்க முடியவில்லை. கழுத்துக்கு மேல முழுது முதுகு தெரியுது, மூடுங்க சொன்னா பாஸ்டர் இதை விட்டா வேற பிரசங்கம் இல்லையான்னு எதிர்த்து நிற்கிறார்கள். எங்க உடையிலே தான் பாஸ்டர் கண் இருக்கா? லெக்கின்ஸ் போடாதீங்கன்னா நாங்க எதை போட்டா அவருக்கு என்ன? அவர் பாட்டிக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதானே. கிறிஸ்தவம் திறப்பதற்காய் போராடுகிறது, இஸ்லாம் மூடுவதற்காய் போராடுகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். நாம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல, வேதத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. இஸ்லாம் குரான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை விட பல மடங்கு ஒழுக்கத்தை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் காற்றில் பறந்தவர்களாயிருக்கிறோம். சினிமாவை பார்க்கிறார்கள், நாடகங்களை பார்க்கிறார்கள், நடிகர்களை பார்க்கிறார்கள். ஃபேஷன் டிசைன் ஒரு பொல்லாத படிப்புகள் வந்தது, அதை பார்த்து வித்தியாசமாக பிளவுஸ்களை தைத்து இன்றைக்கு மக்களை என்ன கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என கண்பான கிறிஸ்தவ சமுதாயமே, பிறருக்கு இடர் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, இடறி போகிறவனுக்கு அல்ல. இடர்ல எவன் உண்டாக்குறானோ அவனுக்குத்தான் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது.